ஓகே பா இந்த ப்ரோக்ராம் வந்து நெஸ்டட் இஃப்க்கு எக்ஸாம்பிளாக இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சேலரியும் லோன் அமௌண்ட்டும் யூசர்ட்டு இருந்து வாங்குவோம். வாங்கிட்டு அந்த லோன் அமௌண்ட்டு வந்து எப்படி இருக்கணும்னா, அவங்களோட சேலரியை விட 10 மல்டிப்ளை பண்ணனா எவ்வளோ வருதோ அதை விட கம்மியாக இருந்தால் அவங்க எலிஜிபிள். ஸோ அப்போ அதை பேஸ் பண்ணி நாங்கள் இந்த ப்ரோக்ராம் போட்டிருக்கோம். என்ன பண்ணுறோன்னா, சேலரியும் அமௌண்ட்டும் லோன் அமௌண்ட்டும் இங்கே வாங்கியிருக்கோம். ப்ரிண்ட்அப்னு சொல்லி அது அவுட்புட் ஸ்க்ரீனில் இது அப்படியே வந்துடும். ஸோ ஸ்கேன்அப்பில் 2% நீ கொடுத்துருக்கேன். இல்லை எஸ் அப்படின்னு வேரியபிள் கொடுத்துருக்கேன், எல் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த 2 வேரியபிள் எதுக்காக அப்படின்னா, இது சேலரி வாங்குறதுக்காக, இது வந்து லோன் அமௌண்ட் வாங்குறதுக்காக. ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதில் நெஸ்டட் இஃப் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு இஃப் இருக்குது, இதுக்குள்ளே ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கேன், இந்த கர்லி பிரேஸ் இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபைனலாக வந்து இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இந்த இஃப்புக்கான எல்ஸ் வந்து லாஸ்ட்டில் இருக்குது. ஸோ அப்போ இந்த இந்த இஃப் கண்டிஷன், அதுக்கப்புறம் ஒரு எல்ஸ் பார்ட் இருக்குது. இந்த இஃப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு இஃப் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இஃப்புக்குள்ளே என்ட்ரு ஆனோன்னா என்ன பண்ணுதுன்னா, லோன் அமௌண்ட் வந்து லெஸ் தென் கொடுக்குற சேலரி இன்ட்டு 10, அதை விட இது கம்மியாக இருக்கான்னு இந்த கண்டிஷனில் செக் பண்ணுறோம். ஸோ அந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் இந்த பிளாக்கில் என்ட்ரு ஆகும். ஸோ அப்போ கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சுன்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் லோன் அப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்குறோம், என்டர் மந்த்ஸ் அப்படின்னா எவ்வளோ மந்த்தில் நீங்கள் அந்த லோனை கட்ட போகிறீங்க அப்படின்னு. ஸோ ஸ்கேன் ஆஃபில் பர்சன்டேஜ் டி கொடுத்து எம்னு கொடுத்துருக்கேன், மந்த்துங்கிறத நான் எம்னு கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே வந்து டியூ கண்டுபிடிக்கணும். அப்போது லோன் வாங்கிட்டோம்னா நம்ம அதை வந்து அந்த டியூவை வந்து எவ்வளோ அமௌண்ட்டு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு லோன் டிவைட் பை மந்த் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே டியூ அப்படிங்கிறது இங்கே கால்குலேட் ஆயிரும், டீல ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இப்போ இதுக்குள்ளே வந்து ஒரு இஃப், ஒரு எல்ஸ் இஃப், அதுக்கப்புறம் ஒரு எல்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்கோம்னா, இஃபில் இந்த சேலரி வந்து லெஸ் தென் 5000 இருந்துச்சுன்னா ஒரு ப்ராசஸ் பண்ணியிருக்கேன், லெஸ் தென் 10000 இருந்துச்சுன்னா ஒரு ப்ராசஸ் பண்ணியிருக்கேன், எல்ஸ் பார்ட்டில் ஒரு ஒர்க் அவுட் இருக்குது. ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, லெஸ் தென் 5000 இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணியிருக்கேன், 2% ஆஃப் த சேலரி வந்து இன்சென்டிவ்ஸ் அவங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே எஸ் இன்ட்டு 2/100 சொன்னோன்னா என்னவாகும், அந்த சேலரியில் 2% கிடச்சிரும், ப்ளஸ் அந்த சேலரி ஆட் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் மைனஸ் அந்த டியூ, எவ்வளோ நம்ம வந்து லோன் டியூ கட்டணுமோ அதை மைனஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது ப்ராசஸ் ஆகி அந்த டீயில் வந்து ஸ்டோர் ஆயிரும். ஸோ திருப்பி வந்து இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இங்கே இந்த டோட்டல் சேலரி ஈக்குவல் டு பர்சன்டேஜ் டி டீன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து இந்த டீங்கிறது வந்து டோட்டல் சேலரி எவ்வளோன்றது நமக்கு இங்கே பிரிண்ட் ஆகும். சப்போஸ் இந்த கண்டிஷனை வந்து ஃபால்ஸ்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் வந்து நீங்கள் ஒரு 6000 கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிரும். ஸோ இங்கே வரோம், எல்சிஃபில் போயிட்டு இந்த கண்டிஷனை செக் பண்ணோம், இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்கும், ட்ரூவாக இருந்தது அப்படின்னா இந்த பார்ட் உள்ளே என்ட்ரு ஆகும், என்ட்ராகி இந்த ப்ராசஸ் நடக்கும். இங்கே வந்து 3% கொடுத்துருக்கேன், லெஸ் தென் 10000 அப்படின்னா. ஸோ இங்கே இந்த ப்ராசஸ் முடிச்சுட்டு நம்ம டோட்டல் சேலரி பிரிண்ட் ஆகும். சப்போஸ் இது ரெண்டுலேயுமே வரலை, அந்த கண்டிஷன்ஸ் வந்து எதில் இது ரெண்டுலேயுமே வரலை அப்படின்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் வந்து 11000 கொடுக்குறீங்க, 12000 கொடுக்குறீங்க அப்படின்னா இது ரெண்டும் ஃபால்ஸ் ஆனதுனால எல்ஸ் பார்ட் போயிடும். ஸோ இங்கே 4% கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே அந்த 4% வந்து சேலரியில் கால்குலேட் ஆகி அது எவ்வளோ அமௌண்ட்டுன்னு வந்துடும், அது கூட சேலரி கூட ஆட் பண்ணுறோம், மைனஸ் டியூவை வந்து மைனஸ் பண்ணுறோம். ஸோ இது இங்கே வந்து ஃபைனலாக பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இது எல்லாமே எதுக்குள்ளே வந்திருக்கு, இந்த இஃப்புக்குள்ளே இன்னொரு இஃப் எல்ஸ் இஃப் லேடர் வந்திருக்கு. ஸோ இந்த முடிஞ்சிருச்சு. சப்போஸ் இந்த லோன் வந்து லெஸ் தென் எஸ்இன்ட்டு 10 இருந்தால் மட்டும்தான் இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளேயே உள்ளே என்ட்ரு ஆகும். அப்படி என்ட்ரானால் மட்டும்தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், அவங்களோட சேலரிக்கு வந்து அந்த லோன் அமௌண்ட்டோட டியூ கண்டுபிடிச்சி அந்த சேலரியோட ப்ராசஸ் பண்ணி டோட்டல் சேலரி கொடுக்குறோம். சப்போஸ் இந்த கண்டிஷனே ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் கேட்குற லோன் அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா, சப்போஸ் இப்போ 5000 உங்களோட சேலரி அப்படின்னா 5×10 வந்து எவ்வளோ வரும், 5000×10 வந்து 50000 வரும். நீங்கள் லோன் வந்து 60000 கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, 60000 லெஸ் தென் 50000. ஸோ நீங்கள் வந்து யூ ஆர் நாட் எலிஜிபிள்னு சொல்லிட்டு இங்கே பிரிண்ட் ஆகணும். ஸோ இந்த இஃப் கண்டிஷன் ட்ரூ, சாரி இஃப் கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிரும். ஸோ ஆப்வியஸாக எங்கே போயிடும் அப்படின்னா எல்ஸ் பார்ட் போயிடும். எல்ஸ் பார்ட்டில் என்ன கொடுத்துருக்கேன், பிரிண்ட்அப்பில் யூ ஆர் நாட் எலிஜிபிள்னு வந்துடும். சப்போஸ் நீங்கள் வந்து 60000 லோன் கேட்டிங்கன்னா, சப்போஸ் ஒரு 40000 கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ 40000 லெஸ் தென் 50000. ஸோ அந்த கண்டிஷன் ட்ரூ, என்ட்ரு ஆகும. என்ட்ரு ஆகிட்டு எவ்வளோ மந்த்துன்னு கேட்கும், அந்த மந்த்தை வச்சு உங்களோட டியூவை கண்டுபிடிக்கும். டியூவை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் உங்களோட சேலரி எதுக்கு கீழே வருதுன்னு பார்ப்போம். ஸோ லெஸ் தென் 5000 இல்லை இதில் வந்து லெஸ் தென் 10000 அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ இந்த கண்டிஷனில் வரும், ரெண்டாவது கண்டிஷனில் வரும், நீங்கள் 5000 கொடுத்தீங்கன்னா, ஏன்னா நம்ம இங்கே ஈக்குவல்ட்டு கொடுக்கல, லெஸ் தென் 5000 தான் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கண்டிஷன் போயிடும். அப்போ உங்களோட சேலரி வந்து 5000×3/100 கண்டுபிடிக்கும், 3% ஆஃப் 5000 கண்டுபிடிக்கும். கண்டுபிடிச்சு ஸோ அதான் அது எவ்வளோ இன்சென்டிவ்ஸ் வருதோ அது ப்ளஸ் உங்களோட சேலரி 5000 மைனஸ் இங்கே டியூ கண்டுபிடிச்சிருக்கோம்னா அந்த டியூவை மைனஸ் பண்ணிவிட்டு உங்களோட சேலரி வந்து இங்கே டோட்டல் சேலரி பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ இங்கே என்னென்னலாம் வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோமோ அது எல்லாத்தையும் வந்து நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணணும், டிக்ளேர் பண்ணாமல் விட்டுருக்கேன். ஸோ இன்ட்டு எஸ்
எல்லு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மந்த்து வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் டீனு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம். சப்போஸ் இதில் வந்து நீங்கள் 50,000 60,000 அப்படின்னு சொல்லி அதிகமான அமௌண்ட் யூஸ் பண்ணும்போது இங்கே லாங் எண்ட் கொடுக்கணும். இங்கே பர்சன்டேஜ் டிக்கு பதிலாக நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னா பர்சன்டேஜ் எல்டி கொடுக்கணும். ஸோ இங்கே உங்கள் 37,000 சம்திங்க்கு அப்புறம் வந்தது அப்படின்னா நீங்கள் வந்து லாங் இன்ட்டு யூஸ் பண்ணணும்.